ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் கிச்சனில் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பொருளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா வெங்காயம். வெங்காயம் வந்து நம்ம எல்லா டிஷ்ஷுக்குமே மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம். ஆனால் அதுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இருக்குது. வெங்காயத்துக்கு இங்கிலீஷில் ஆனியன், மலையாளத்தில் சவலா, தெலுங்கில் நீருள்ளி, கன்னடாவில் ஈருள்ளி, ஹிந்தியில் பியாஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றின சில கூலான ஃபேக்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். வெங்காயம் வந்து பழங்காலத்திலிருந்தே பயன்படுத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட 5000 கிமு ஆண்டுக்கு முன்னே வெங்காயம் பற்றின பதிவுகள் இருக்குது. ஸோ அந்த காலத்திலே வெங்காயத்தை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. எகிப்திய காலகட்டத்தில் வெங்காயத்தை கடவுளாகவே பார்த்துருக்காங்க. அது இல்லாமல் அவங்களோட வழிபாட்டு முறைகளில் வெங்காயத்தை பயன்படுத்தியிருக்காங்க. எகிப்திய மன்னர்கள் இறந்து அவங்கள புதைக்கும் போது அவங்க கூட சேர்ந்து வெங்காயத்தையும் சேர்த்து புதைச்சிருக்காங்க. அப்புறம் எகிப்திய அந்த கல்லறை சுவர்களில் பார்த்தா நிறைய வெங்காயத்தோட ஓவியங்கள் இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வெங்காயத்தோட முக்கியத்துவம் அப்போவே இருந்ததுன்னு நம்மளுக்கு காட்டுது. அதே மாதிரி ரோம காலகட்டத்துலேயும் வெங்காயத்தை பல நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. இவங்க வெங்காயத்தை தூக்கமின்மை, பல்வலி, நாய்க்கடி போன்ற பல மருத்துவ பிரச்சனைகளுக்கு பயன்படுத்தியதாக ஆய்வுகள் கூறுது. நம்முடைய இந்திய மருத்துவ குறிப்புகள் கொண்ட பழங்காலத்து வேத புக்கான சராகா சம்ஹிதா அந்த புக்கில் கூட வெங்காயத்தை பற்றின மருத்துவ குறிப்புகள் இருக்குது. நம்முடைய பழங்கால இந்தியர்கள் வெங்காயத்தை கண் நோய், இருதய நோய், செரிமான பிரச்சனைகள், சிறுநீர்கள் போன்ற பல நோய்களுக்கு பயன்படுத்தியிருக்கிறதா இந்த வேத குறிப்பு கூறுது. அது இல்லாமல் பூச்சிக்கடிக்கு சின்ன வெங்காயத்தும் பயன்படுத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட 27 வகையான வெங்காயங்கள் இருப்பதாக சொல்கிறாங்க. இன்னும் கூட பலவே இருக்கலாம். வெங்காயத்துக்குன்னு ஒரு தனி டேஸ்ட் இருக்குது, அது நம்மளுக்கு தெரியும். அது எதுலேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற சல்ஃபர் காம்பனண்ட்டு தான். இந்த சல்ஃபர் காம்பனண்ட்டு தான் நம்ம வெங்காயத்தை வெட்டும்போது நம்ம கண்ணில் தண்ணி வரதுக்கும் காரணமாக இருக்குது. நாம் ஆனியனை கட் பண்ணும்போது அதில் இருக்கிற சல்ஃபர் சல்ஃபினிக் ஆசிடாக மாறும். அப்புறம் அது வந்து புரோபனெத்தில் எஸ் ஆக்சைடு அப்படின்ற ஒரு கேஸ் வந்து உருவாக்குது. இந்த கேஸ் கண்ணை தொடும்போது அதை வெளியேற்றுறதுக்காக நம்ம கண்ணிலேருந்து தானாகவே கண்ணீர் வர ஆரம்பிச்சிடுது. இந்த மாதிரி நம்ம கண்ணெரிச்சல் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, ஆனியன் கட் பண்ணிவிட்டு நம்ம அதை ஒரு 2 பீஸாக கட் பண்ணிவிட்டு அதை தண்ணியில் போட்டலாம். இல்லாட்டினா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கூட கட் பண்ணலாம். அப்போ நம்மளுக்கு கண்ணெரிச்சல் இருக்காது. நமக்கு தான் வெங்காயம் ரொம்ப ரொம்ப தேவைங்க. ஆனால் நாய்க்கு இது அலர்ஜின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நாய்கள் வந்து வெங்காயத்தை சாப்பிடும்போது அதோட சிவப்பு அணுக்கள் வந்து வீக் ஆகிறதுனாலையும் அதனால் அதுக்கு இரத்த சோகை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பெண்கள் நிறைய வெங்காயம் எடுத்துக்கிறதால மெனோபாஸ் டைமில் வரக்கூடிய ஆஸ்டியோபோரோசிஸ் என்னும் எலும்பு நோய் கூட தடுக்கலான்னு ஆய்வுகள் சொல்லுது. வேர்ல்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா வெங்காய உற்பத்தியில் இந்தியா சைனாக்கு அடுத்ததாக 2வது இடத்துல இருக்குது. உரிக்க உரிக்க உள்ள ஒன்றுமே இல்லைன்னு சொன்னாலும் வெங்காயத்தில் இருக்கக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஏராளம். இதில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் சல்ஃபர் காம்பவுண்ட்ஸும் இருக்குது. அது இல்லாமல் நம்ம உடலுக்கு தேவையான விட்டமின்ஸ், மினரல்ஸ் நிறையவே இருக்குது. இவை கேன்சர் வருவதற்கான வாய்ப்பை கம்மி பண்ணுது. அப்புறம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவை கம்மி பண்ணுது. அப்புறம் நம்மளோட போன் ஹெல்த்துக்கும் ஹெல்ப் பண்ணுது. இவ்வளவு விஷயங்கள் கொண்டிருக்கிற இந்த வெங்காயம் வெஜிடபிள்ஸோட கிங்குன்னு கூட சொல்லலாம். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கலாம். பாய்.